أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله سبحانه وتعالى நம்மனைவருக்கும் அவருடைய இறுதி வேதத்தின் மூலமாக, இறுதி தூதர் மூலமாக நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த ஒழுக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுத்தருகின்றார். அதை செவிதாழ்த்தி கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடையும் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் மிக நிம்மதியுடன் வாழக்கூடிய சிறந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் கிடைக்கும். அதை புறக்கணித்தவர்களாக, செவிதாழ்த்தி கேட்காதவர்களாக, கேட்டுவிட்டாலும் அதை வாழ்க்கையில் பின்பற்றாதவர்களாக நாம் இருந்தோமையானால் இம்மையிலும் மறுமையிலும் மிகவும் கை சேதப்பட வேண்டியவர்களாக அல்லது வந்து கவலைப்பட வேண்டியவர்களாக நாம் ஆகிவிடும் என்பதையும் நாம் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஓதியிருக்கின்ற ஆயத் சூரத்துல் அஹ்சாப் என்ற 33வது ஆயத் சூராவது. அந்த 33வது சூராவுடைய 28 இருந்து 35 வரைக்கும் உள்ள வசனங்கள் இன்ஷாஅல்லாஹ் ஒரு 2 ஜுமாக்களின் வாயிலாக இதனுடைய விளக்கத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 28 35 வரைக்கும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு வருகின்ற காரணத்தினால் அது முழுமையாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக உள்ள பல அரிய தகவல்களை அதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட சில இடங்களில் அழைக்கிற மாதிரியே அல்லாஹ் இந்த ஆயத்தில் யா ஐயுவன் நபியு என்ற அழைப்பு விடுகின்றார். இந்த ஆயத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய சில கட்டளைகளை அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் சொல்ல வேண்டிய சில அடிப்படை உபதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்ற விஷயம் நேரடியாக இறை தூதருடைய மனைவிமார்களுக்கும் பொதுவாக அனைத்து முஸ்லிம் பெண்களுக்கும் இந்த ஆயத்தில் படிப்பிலே இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆயத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் படிப்பிலையா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெண்களை விட ஆண்களுக்கு இதுல படிப்பிலே இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, மகளோ மகனோ சகோதரர்களோ சகோதரிகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய பொருள்களை நாம் வாங்கி கொடுப்பது, அவர்களை வந்து செய்ய வேண்டிய சில சில பணிகளை நாம் அவர்களுக்காக செய்வது, அதோடு நம்ம நிறுத்திக் கொண்டா நல்லது அப்படின்னு பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்பது நம்மளுடைய
நம்மளுடைய குடும்பங்களில் வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்குண்டான
தீர்வென்ற ஆயத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனம் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மனைவிமார்களுக்கும் கணவருக்கும் அல்லாஹ் இந்த இடத்துல ஒரே நேரத்தில் உபதேசம். ஒரு உபதேசம் என்ன, அவங்க முடியலையா அவங்களை நல்ல முறையில் அனுப்பி விட்டுருங்க, இது ஒரு உபதேசம். அவங்க அந்த நேரத்திலேயே துரோகம் பண்ணக்கூடாது. இரண்டாவது உபதேசம் என்ன, மனைவிமார்கள் கணவர் கூட இருக்கும் பொழுது அவரை தொந்தரவு பண்ணக்கூடியவராக, சில பேருக்கு வருமானம் கம்மியா இருக்கும், உழைப்பாங்க, நல்ல உழைப்பாங்க, ஆனா எதிர்பார்த்த வருமானம் இல்லை. நிறைய பிரச்சனை, நீங்க பாருங்க, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க அப்படி தெரிஞ்சுதான் கட்டி கொடுத்தோம். இப்ப அவர் உள்ளூர்ல சுத்தி கிடக்குறாங்க, சரி வராது, என் மகளுக்கு தலா கொடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஆயத்து வந்து ஒரு நாள் 100 தடவையாவது படிக்கணும். காரணம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து செலவு கொடுக்கல, பணமே அவர் தரல அப்படிங்கறது ஒரு பக்கம், அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் தரல, அவர் மது எடுத்துறார், தவறான வழியை பயன்படுத்துறாருன்னா அது நியாயமான கோரிக்கை. ஆனா சம்பாதிச்ச பணத்தை அவ்வளவு மனைவி கையில கொடுத்து அவருக்கு டீ குடிக்கிறது கூட மனைவிட்ட வாங்கக்கூடிய நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ஏமாந்தம் சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும். அப்படி இருந்தும் தொந்தரவு பண்ணக்கூடிய ஆட்களை யோசிச்சு பாருங்க. இந்த வசனங்கள் ரெண்டு சைடுலையும் பார்க்கணும், மனைவியுடைய சைடுல இருந்து பார்க்கணும், கணவனுடைய சைடுல இருந்து பார்க்கும் பொழுது அதான் என்ன சொல்றான், கணவன் மனைவி அந்த குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டுமானால் கஷ்டங்களிலேயும் நஷ்டங்களிலேயும் பங்கெடுக்க கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதான் சுபாவத்தில் சுபாவம் எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. ஏன்னா பெண்கள் சம்பந்தமாக ஆண்களுக்கு கொடுத்த உபதேசங்கள், ஆண்கள் சம்பந்தமாக பெண்கள் கொடுத்த உபதேசங்கள், அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லா விஷயத்தை சொல்லும் பொழுதும் ஒரு முடிவில் ஒரு விஷயம் தான் சொல்றோம். என்ன சொல்ல தெரியுமா, நீங்க சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கொடுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க ஆய வழக்கு சொல்லலாம், ஏ சைடுல தப்பு இல்லைன்னு சொல்லலாம், அவங்க சைடுல தப்பு சொல்லலாம், இதெல்லாம் மக்களுக்கு வேண்டுமானு நீங்க சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற விஷயம். இரண்டாவது என்ன சொல்றான், அவர்கள் வந்து நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மனிதனின் வீட்டையும் நீங்கள் விரும்புவீர்களானால் அப்பொழுது உங்களில் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான நற்கூலி நிச்சயமாக சித்தம் செய்திருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். இது வந்து முதல்ல அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. முதலாளும் தன்னுடைய மகள் ஹப்ஸாவை அழைத்து கோபப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கை நடந்திருக்கு. எதுக்காக நான் இருக்க சொல்லிட்டேன், அடிப்படை உணவுக்கு போய் கேட்டது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொந்தரவு பண்ணுவீங்களா என்று கேட்ட சந்தர்ப்பம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவருடைய முழுமையான முயற்சிகள் காரணத்தினால் யோசிப்பவர்களுடைய வாழ்க்கை முறை பள்ளியில வந்து ஒருத்தர் தொந்தரவு பண்றார். என்ன அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கடன் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியல, ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் வந்து காசு இருக்கும் பணம் இருக்கும், அடுத்தவர்கிட்ட கடன் வாங்கி வியாபாரம் அந்த நேரத்தில் சொல்ல சொன்ன ஒரு முக்கிய
கணவன் ஓரளவுக்கு இபாதத்தோடு இருக்கிறான், மனைவி ஓரளவுக்கு இபாதத்தோடு இருக்கிறாங்க, என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க, எனக்கு நல்ல விஷயமா செஞ்சு தருறாங்க, குழந்தை வந்து கரெக்டா கவனிக்கிறாங்க, இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்களோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமானால் அவர்களை ஆனால் சொன்னா அவர்கள் அல்லாஹ்வை அவர் தூதரையும் மறுமையும் வீட்டையும் உலகத்தினுடைய வீட்டை விட மறுமையினுடைய வீடை எதிர்பார்த்து அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால் சொல்லலாம், உங்களை நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்தவர்களை அல்லாஹ் கண்டுக்காம விடுறது கிடையாது. சில பேர் இருக்கும் அவங்க நல்ல காரியங்களை பண்ணியிருப்பாங்க, ஆனா அதுக்கு நம்ம ஒரு நல்ல வார்த்தையை கூட பதில் சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா பண்ணிருக்கீங்க கூட சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய
குடும்பமும் சிறந்த குடும்பமாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல யார்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. الحمد لله الواحد القهار العزيز الجبار معفي لذنبي قابل التوب. الله سبحانه وتعالى رسول الله صلى الله عليه وسلم அவர்களுக்கு அவருடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கிற கட்டளை, யா நிசா النبي மை யத்தி மின்குன் நபி ஃபாஹிஷத்தி முபையினா யுலாஃபு லஹல் அனாம் வலிஃபைன் வகான ذلك على الله يسيرا. அவன் ஏகுனத்து மின்குன்னலில்லாகி வரசூலி மத்தாமல் சுவாலிய நுக்திகாஜரா மர்வத்தையின் பார்த்ததினாலகா ரிஸ்கன் கரிமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் இன்னும் சிறந்த சில பாடங்களை ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய தூதரின் மனைவியே மனைவிமார்களே நேரடியாக அழைத்தும் அதே போன்று அனைத்து பெண்களுக்குமாகவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன, நீங்கள் வந்து மையத்தில் நிற்கும் நபி ஃபாஹிஷா ஃபாஹிஷத்திற்கு மையின் உங்களிடத்திலிருந்தே தெளிவான ஒரு தீமை வந்து விட்டால், ஒரு தப்பு நீங்கள் செய்து விட்டால் அது என்னாகும், மற்ற ஆட்கள் மாதிரி கிடையாது உங்களுக்கு இரண்டு மடங்காக இரண்டு பங்கு உங்களுக்கு வந்து தண்டனை இருக்கிறது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு வந்து மிகவும் எளிதானதா இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்கள் என்பது வஹீனுடைய அந்த மைய பகுதி, எங்கிருந்து வஹீ மக்களுக்கு போய் சேருமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூதர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னு முஃபஸ்ஸிர்கள் சொல்லும் பொழுது, நல்ல ஒரு சிறந்த முறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து தப்பு பண்றதும் சாதாரண மக்கள் தப்பு பண்றதும் ஒரே மாதிரி கிடையாது. இது பொதுவாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் ஒரு மார்க்க பணியில் இருக்கிறோம் அல்லது வந்து மக்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய அல்லது ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லாத மக்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் மாதிரி கிடையாது, நாம் செய்யக்கூடிய தவறு. அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முறை என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை விட இரண்டு பங்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். இது வந்து எல்லா அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க மத்தவங்க மாதிரி கிடையாது.
நீங்க குற்றம் செய்யினா உங்களுக்கு இரண்டு பங்கானது என்ன இருக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு பங்கு என்ன, அதே நீங்க வந்து நல்ல காரியத்தை பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கு, மற்ற ஆளுங்கள் பண்றதை விட அதிகமான நன்மை உங்களுக்கு இருக்கு. இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுக்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்த நாள் அவர்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா, நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீ என்ன செய்யக்கூடாது. அடுத்த 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா நிஸாஅன் நபி, என் நபியுடைய மனைவிமார்களே, சந்தோஷம்
நளினமாக பேசாதீர்கள். இதையும் தாண்டி எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு கடையிலேயோ ஒரு இடத்திலேயோ போய் பொருள் வாங்கினா அங்க வரும்போது போன் நம்பரையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. Now we're
அதன் அடிப்படையிலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் அந்த முறையில பயணிக்கும் பொழுதுதான் நிம்மதியான சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்லடியார் இந்த மனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான பயன் மதீனா நகரில் 7வது தெருவில் உள்ள 32C நம்பர் கொண்ட அகமது ரஃபீகா அவர்களின் வீட்டில் வைத்து நடைபெறும். கட்டளைத்தெருவில் மதீனா நகர் 7வது தெரு. அனைத்து சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருந்து தெளிவாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அது வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய நல்லடியார்கள் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.